அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். காதல் வீரம் தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். சங்க இலக்கியம் 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அக்காலகட்டத்தில் நிகழ்ந்த நம்முடைய வரலாற்று பதிவுகளை, நாகரிகத்தை, பண்பாட்டை, அது சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளை பற்றியெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். இவற்றை புலவர் பெருமக்கள் கவிதைகளால் புனைந்து நமக்கு தந்திருக்கிற அந்த ஈடு இணையற்ற செவ்வியல் இலக்கியமாக நமக்கு கிடைத்திருப்பது தான் இந்த கவிதைகள், சங்க இலக்கியங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்தை மக்களிடத்திலே எளிய நடையில் இனிய தமிழில் கொண்டு சேர்க்கின்ற ஒரு அரிய பணியை ஆற்றி வருகிறது நியூஸ் ஜே தொலைக்காட்சி. அந்த வகையில் சிறப்புக்கும் பெருமைக்கும் செழுமைக்கும் உரிய சங்க இலக்கியத்தில் இருந்து இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நூல் என்ன தெரியுமா நண்பர்களே? அகநானூரிலிருந்து பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, நேரம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில் எல்லாம் நேரம்தான் நல்ல அடிப்படையான ஒன்று. ஆக நேரம் ஒரு பணத்தை போல செலவழிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நேரத்தை அதிகமாக செலவழித்து விட்டால், ஊதாரித்தனமாக நேரம் போய்விட்டால் நாம் அப்படித்தான் ஆகிவிடுவோம். ஆகவே பிறர் அதை செலவழித்து மிகுந்த சிரமப்படுவார்கள். ஆக உலகத்திலே நாம் எதை இழந்தாலும் மீண்டும் கிடைக்காதது எது தெரியுமா? நேரம்தான். நல்ல உறவுகள், நல்ல நட்புகள், நல்ல சிந்தனைகள், நல்ல நேரங்கள், நல்ல வாய்ப்புகள் போன்ற எதை இழந்தாலும் மீண்டும் கிடைப்பது கடினமான ஒன்று. அப்படித்தான் நாம் பிறக்க போகிற இருந்து நம்முடைய வாழ்வின் இறுதி காலம் வரைக்கும் நேரத்தை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். ஆக நேரம் இருக்கிறதே, அதன் ஒவ்வொரு மணித்துளியும் பொன்னானது, அதை நாம் இழந்து விடக்கூடாது. ஆகவே ஒவ்வொரு மணித்துளியும் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும், கவனமாக அந்த நேரத்தை செலவிட வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒன்றாக இருக்கும். நேரம் இல்லை என்று சொல்கிறவன் முட்டாள். ஏனென்றால் நேரத்தை அவன் சரியாக பயன்படுத்த தெரியாதவன் என்று பொருளாகும். ஆகவே நம்முடைய உடலில் உள்ள திசுக்கள் ஒவ்வொரு கணமும் தேய்கின்றன, வளர்கின்றன. பழைய திசுக்கள் அழிந்து புது திசுக்கள் உருவாகின்றன. இப்படி அன்றாடம் நிகழும் இந்த மாற்றத்தினால் ஏற்படும் திசுக்களின் அழிவை தடுக்க முடியுமா? முடியாது. அப்படி அழிந்த திசுக்களை நாம் மீண்டும் பெற முடியாதோ, அப்படி இழந்த சிசுக்களை மீண்டும் பெற முடிந்தால் நாம் இளமை எப்போதுமே நம்மிடம் இருக்கும். இந்த இரகசியத்தைத்தான் சித்தர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள், அவர்களின் இளமையை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் உடலால் அழிந்தாலும் உயிரால் அழியாமல் சிரஞ்சீவியாக இன்னும் பல சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல்வேறு செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன. அதுபோல் ஒவ்வொரு கணமும் உலகில் இயற்கையில் பல மாறுதல்கள், பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதாவது அழிவுகளும் வளர்ச்சிகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அப்படி இயற்கை மாற்றத்தினால் ஏற்படும் அழிவுகளையும் நாம் மீண்டும் திரும்பி பெற முடியாது. இவையெல்லாம் நம் சக்திக்கு மீறி நடந்து கொண்டிருப்பவை. அவைகளை கட்டுப்படுத்த நமக்கு ஆற்றல் இருக்கிறதா? இல்லை, போதாது. இவைகளில் முக்கியமானது காலம். கடிகாரத்தை நிறுத்தலாம், ஆனால் காலத்தை நிறுத்த முடியுமா? கால சுழற்சியை யாராலும் நிறுத்திவிட முடியாது. ஒவ்வொரு வினாடியும் கடந்து கொண்டே இருக்கிறது, நம்மை எங்கோ அழைத்து சென்று கொண்டே இருக்கிறது, நம்மை காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலத்தின் விளைவால் ஒவ்வொரு மணித்துளியும் நம்மை விட்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஆகவே நான் திட்டமிட்டு ஓரளவுக்கு பயன்படுத்துகிற அந்த நேரத்தை முயற்சி செய்தால் காலத்தை மிகச்சரியாக பயன்படுத்தலாம். ஆக காலத்தை நிறுத்த முடியாது. ஆகவே திட்டமிடுதல் மிக முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்ல நண்பர்களே, நாம் நம் திட்டங்களை முறையாக வகுத்து கொள்ளாததனால்தான் காலம், நேரம் எல்லாம் விரயமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே நேரத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி திட்டமிட்டு சரியான நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி என்பது இயல்பாக வந்து சேரும் என்கிற சிந்தனை கருத்துக்களோடு இன்றைய அகநானூற்று பாடலை நாம் தொடங்குவோம். நண்பர்களே, சிறந்த பாடல் அகநானூற்றின் பாடல். அகநானூறு என்று சொன்னால் நெடுந்தொகை என்று அழைப்பார். அப்படிப்பட்ட அகநானூற்றின் பாடல் என்ன தெரியுமா நண்பர்களே? பசைபடு பச்சை நெய் தோய்த்தன்ன சேயுவர் சினைய மாச்சிறை பறவை
பகலுரை முதுமரம் புலம்பப் போகி முகைவாய் திறந்த நகைவாய் முல்லை கடிமகள் கதும்பின் நாரி கொடுமிசை வண்டினம் தவிர்க்கும் தன்பத காலை வரினும் வாரார் ஆயினும் ஆண்டவர்க்கு இனிதுகொள் வாழி தோழி எனத்தன் பள்ளிதழ் மலைக்கண் நல்லகள் சிவப்ப அருந்துயர் உடையவள் அவள் என விரும்பி பாணன் வந்தனன் தூதேனியும் புல்லார் புறவி வல்விரைந்து பூட்டி நெடுந்தேர் ஊர்மதி வலவ முடிந்தன்று அம்ம நாம் முன்னிய வினையே என்று 244வது அகநானூற்று பாடல் பேசும். நண்பர்களே, இதை பாடியவர் மதுரை மள்ளனார். தினை முல்லை துறை வினைமுற்றிய தலைமகன் தேர்ப்பாகனுக்கு சொல்லியது. அதாவது, பாணன் போர்க்கடத்திற்கு சென்று தலைவியின் நிலவியை பற்றி தலைவனுக்கு தூது சொல்கிறாள் என்பதை போல அமைந்திருக்கிறது இந்த பாடல். இந்த பாடலுடைய பொருள் என்ன? இதை உரையாசிரியர் பெருமக்கள் எவ்வகை விதத்திலே பொருளாக தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பசையுடன் கூடிய பச்சை எண்ணெயில் நனைத்து வைத்தது போன்ற பெரிய சிறகுகளை உடைய வௌவால் பறவை பகலெல்லாம் தொங்கி உறங்கிய மரக்கிளையை விட்டுவிட்டு மாலையில் பழத்தை தேடிக்கொண்டு பறக்கிறது. அந்த மாலை நேரத்தில் பூத்த முல்லை மலரும் நன்றாக மணக்கிறது. அந்த முல்லை மரனின் மலரினுடைய மனமானது மணமகள் கூந்தலைப் போல இருக்கின்றது. வௌவால் பறப்பதால் கொடியில் பூத்திருக்கும் முல்லை மலரை வண்டின் கூட்டம் தவிர்க்கும். இப்படிப்பட்ட மாலை வேளையில் அவர் வந்தாலும் வராமல் இருந்தாலும் அவருக்கு இன்பமாகத்தான் இருக்கும் போரும் என்பதைப் போல சொல்கிற தோழி, இதுதான் நிலைமை. இப்படி சொல்லிக்கொண்டு மலைபோல் பொழியும் கண்ணீரால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாள் அவள். ஆக துன்பப்பட்டு கொண்டிருக்கிற உனது மனைவி என்று தூது வந்த பாணன் சொல்கிறான். இதைத்தான் நிகழ்வாக சொல்கிறான். நீயும் பறவை போல் பறக்கும், உன் குதிரைகளை தேரில் பூட்டி விரைந்து ஓட்டு. நாம் போர் தொழிலும் முடிந்து விட்டது. இந்த போர்க்களம் நிறைந்து விட்டது, முடிந்து விட்டது அல்லவா? இவ்வாறு தலைவன் தன் தேர்ப்பாகனிடம் சொல்கிறான் என்பதை போல இது அமைந்திருக்கிறது இந்த பாடல். அகரானூற்றினுடைய இந்த பாடல் சொல்கிற செய்தி என்ன நண்பர்களே என்று கேட்டால், தன்னுடைய தலைவியை பிரிந்து தலைவன் வந்துவிட்டான். எதற்காக வந்தான்? போர்க்களத்திற்கு வந்துவிட்டான். போர் புரிகிற போது அவனுக்கு ஒரே சிந்தனை. என்ன சிந்தனை? எதிரிகளை வீழ்த்த வேண்டும், தன் நாட்டினுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும். வீரத்துக்கும் தன்மானத்திற்கும் பேர் பெற்றிருக்கக்கூடிய இந்த போர்க்கடம், இந்த படைக்கடனை சிறப்போடு நடாத்தி வெற்றியை பெற வேண்டும் என்கிற ஒரே இலக்கை நோக்கித்தான் அவன் பயணிக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் வீட்டை நினைப்பானா? தன் தலைவியை நினைப்பானா? தன்னுடைய காதலை நினைப்பானா? இல்லை, இல்லை, இல்லை. இருந்த போதிலும் தலைவி என்ன செல்கிறாள்? வருந்துகிறாள். கணவன் இத்தனை நாள் ஆகிவிட்டதே, தலைவன் சென்று விண்டு இத்தனை நாள் ஆகிவிட்டதே, போர்க்கிடத்தில் என்ன அவன் பாடுபடுகிறானோ, எத்தகைய துன்பமெல்லாம் அவனுக்கு நேர்ந்திருக்குமோ, எதிரிகளோடு போர் புரிகிற போது வாழ்வீச்சில் காயம் ஏற்பட்டிருக்குமோ என்கிற கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டே இருக்கிறாள் என்கிற செய்தியை பாணன் ஒருவன் நேரடியாக தலைவியை சந்தித்து விட்டு தலைவனிடத்திலே தூது செல்கிறார். இப்போதெல்லாம் வாட்ஸ்அப் இருக்கிறது, ட்விட்டர் இருக்கிறது, ஃபேஸ்புக் இருக்கிறது, மெசேஜ் இருக்கிறது. இப்படி பல்வேறு ஊடகங்களின் மூலமாக மின்னல் வேகத்தில் செய்தி போய்விடுகிறது. அமெரிக்காவில் இருக்கிறவருக்கும், ஆஸ்திரேலியா இருக்கிறவர்களுக்கும், லண்டனில் இருப்பவர்களுக்கும், கிழக்காசிய நாடுகளில் இருப்பவர்களுக்கும், வளைகுடா நாடுகளில் இருப்பவர்களுக்கும் ஒரு நொடியில் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பிவிடுகிறோம். ஆனால் அப்போதெல்லாம் அப்படி உண்டா? இல்லை. 3500 ஆண்டுகளுக்கு முன்பு தூது செல்ல வேண்டும். தூது செல்கிற பாணன் தன்னுடைய தலைவியின் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்தை உணர்ந்து, நீ போர்க்களம் முடிந்து விட்டது, போர் முடிந்து விட்டது, ஆகவே நீ விரைந்து செல்வாயாக என்பதை போல இந்த கவிதையை புனையப்பட்டிருக்கக்கூடிய காதல் உணர்வுகளை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இந்த புலவர் என்கிற செய்திதான் இன்றைய செய்தி. இப்படிப்பட்ட இந்த செய்தியின் மூலமாக நாம் என்ன நினைக்க வேண்டும் என்று கேட்டால், இப்போதும்
பிரிந்து நம்முடைய வேலையின் காரணமாக பல்வேறு ஊர்களுக்கு அல்லது பல்வேறு மாவட்டங்களுக்கு அல்லது நம்முடைய இந்தியாவில் எங்கேயாவது ஒரு பகுதிக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு இருப்பவர்கள் தங்களுடைய குடும்பத்தை நினைத்து எத்தனையோ நாட்கள் வருந்துவதுண்டு. மாவட்டம் விட்டு மாவட்டம் சென்றிருக்கக்கூடிய பணியாளர்கள் இருப்பார்கள். அப்போது அவர்கள் வாரம் ஒருமுறைதான் வீட்டுக்கு வருவார்கள். அப்படி வருகிற போது தன் குழந்தைகள் படிக்கிறார்களா, நன்றாக படிக்கிறாரா, தன்னுடைய மனைவியின் பேச்சை தன்னுடைய பையன் கேட்பதே இல்லையே, அப்பா அம்மாவுடைய பேச்சை அவன் ஈஸியாக ஏமாற்றிவிட்டு போய் விடுவானே, சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால் என்னாவது என்று பதறிக்கொண்டிருப்பார். இப்போதும் நடக்கின்ற நிகழ்வல்லவா? ஆக இந்த அகநானூற்று பாடலின் தொடர்ச்சி இந்த காதல் வாழ்க்கையின் அங்கமாக இன்றும் தொடர்கிறது என்று எண்ணி பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. நண்பர்களே, இவற்றின் ஊடாக இன்றைய வாழ்வியல் சிந்தனையை நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன வாழ்வியல் சிந்தனை? அற்புதமான உணர்வுகளை சொல்லுகிற வாழ்வியல் சிந்தனை. ஒருவருக்கு கொடிய நோய், அந்த நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் இருந்தது. அவரை பார்க்க ஒரு சமய குரு வந்தார். பார்த்த உடனே அவன் வாடிய உடலோடும் மனத்தோடும் சோர்வுற்ற நிலையில் இருப்பதைக் கண்டு வேதனை அடைந்தான் அந்த மதகுரு. நோயிற்றிருந்த நபர் இத்தகைய துயரத்தை சந்தித்து கொண்டிருப்பாரே என்பதை அந்த குரு உணர்ந்தார். நாம் அனைவரும் இவருக்காக பிரார்த்தனை செய்வோம் என்று மனமுருகி அவருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அங்கிருந்த அனைவரையும் இவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். நண்பர்களும் உறவினர்களும் அவரோடு இணைந்து பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். பிறகு அந்த சமய குரு சொன்னார், இறைவனின் அருளால் நிச்சயம் உங்களுக்கு நோய் குணமாகிவிடும், இத்தனை பேரும் உங்கள் நோயை குணமாக்க வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், உங்களுக்கு உடல்நிலை சரியாகிவிடும் என்று கூறினார். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார், என்ன எல்லாரும் நல்லாயிருன்னு சொல்லிட்டா எல்லாரும் நம்ம மனமுருகி வேண்டினால் நடந்து விடுமா, வெறும் வார்த்தைகளால் என்ன இருக்கிறது என்று சிரிக்கத் தொடங்கினார். கிண்டலாக பேசினார், வெறும் வார்த்தைகள் என்ன செய்துவிட முடியும், வெறும் வார்த்தைகள் போய் அந்த கடுமையான நோயை குணப்படுத்துமா அல்லது வெறும் சொற்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுமா என்று சிரித்தார். அதற்கு அந்த சமய குரு பொறுமையாக சொன்னார், இந்த கூட்டத்திலே மிகப்பெரிய முட்டாள், மூடன், மூர்க்கன் நீங்கள்தான் என்று சொன்னார். இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் கொப்பளித்து விட்டது. நீங்கள் கூறியதற்கு உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையேல் உங்களை அடிப்பேன் என்று கையை ஓங்கி கொண்டு பாய்ந்து வந்தான். பதற்றமே இல்லாத அந்த சமயகுரு சொன்னார், முட்டாள், மூடன், மூர்க்கன் என்பது வெறும் சொற்கள் தானே, அவை உங்களை இப்படி மாற்றிவிட்டதே, எப்படி இந்த சொற்கள் உங்களை எப்படி தூண்ட முடிகிறதோ, இந்த சொற்கள் உங்களை எப்படி மாற்றத்துக்கு உட்படுத்துகிறதோ அதுபோலத்தான் பல மாற்றங்களை ஒரு வலிமையான சொற்கள் ஏற்படுத்த முடியும் என்று சொன்னபோது வெட்கத்தால் தலைகுடிந்து போனான். ஆக நண்பர்களே, வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது, வார்த்தைகளுக்கு உணர்வு இருக்கிறது. அந்த சக்திகளை வார்த்தைகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நல்லவற்றை நாம் பேச வேண்டும், நல்ல சிந்தனைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், நல்ல எண்ணங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஏற்படுத்தி கொள்கிற போதுதான் அற்புதமான சிந்தனை கீற்றுக்கு நம் முன்னாலே அழகழகாக விரிந்து பரவுகிற போது, நம் எண்ணம் நல்ல எண்ணமாக மாறுகிற போது, நம்முடைய சிந்தனை, செயல், சொல் எல்லாம் நம்முடைய நல்ல எண்ணங்களாக பிறக்கிற போது நமக்கும் நல்ல எண்ணங்களாக மலர்ந்து நிற்கிறது என்கிற சிந்தனை தான் இன்றைய வாழ்வியல் சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய சிந்தனைகளில் உங்கள் முன் நான் வைக்கிறேன். நன்றி நண்பர்களே. நாம் இரண்டு சிந்தனை களத்தை நாம் பார்த்தோம். ஒன்று சங்க இலக்கியத்தில் அகநானூற்று பாடல் வரிகளில் அற்புதமான அந்த காதல் உணர்வுகளை சங்க பாடல்கள், புலவர் பெருமக்கள் சங்க பாடல்களின் வாயிலாக நமக்கு எப்படி எடுத்துரைத்திருக்கிறார்கள், செழுமைமிக்க நாகரிகத்தை படைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றியும், அவற்றோடு நம்முடைய இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் சிந்தனை நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளாக மாறும். ஆக நல்ல எண்ணங்களை வளர்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையும் வசந்தமாக மாறும் என்பதுதான் என்னுடைய வாழ்வியல் சிந்தனை. இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து நண்பர்களே, இன்றைய பொழுதை இனிமையுள்ள பொழுதாக மாற்று. நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை ஒரு சங்க பாடலுடன் நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.